मागे मासी निगादे ससिरेत यंदत दुखिता तश्य निक्रमनाप्ताय मातृपिंडम तदाम्यकम वेळिले पनी குழந்தைக்கு ஆகாது அந்த விசிறிய எடு குழந்தைக்கு வேர்க்கும் ரொம்ப வாடை காற்று அடிக்கிறது ஜன்னலை மூடு எனக்கு காற்று வேண்டாம் குழந்தைய போத்தி வைக்கணும் கம்பளியை கொண்டு வா குழந்தைக்கு குளிரும் அப்படின்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை பார்த்துட்டியாம்மா நான் பிரதீபகாரமாக உனக்கு என்ன பண்ணுறேன் இந்த 11வது பிண்டம் கொடுக்குறேன் புத்திரவியாதி சமாயுக்தே மாதாக கிருதக்காரிணி தர்ஷனி கிரமணார்த்தாய மாத்ருப்பிண்டம் ததாமியகம் எத்தனை ராத்திரி எத்தனை மன வியாகுலம் குழந்தை நெத்திலாம் சுடுறதே ரொம்ப சுவாசம் கஷ்டமாக இருக்கு திடீர்னதுக்கு ஜுரம் வந்துடுறது சளி உபாதையாக இருக்கு அப்படின்னு இந்த நாம கட்டி மஞ்சள் எவ்வளோ மருந்துகள் விபூதி பத்து என்னெல்லாம் போட்டேன் நீ இந்த மடியில் போட்டி ராத்திரி பூரா தூங்காமல் என்னை வளர்த்த அந்த உடல் எனக்காக பண்ண தியாகத்துக்காக இந்த 12வது பிண்டம் யமத்வாரே மகாகோரே மாதா சோததி சந்ததம் தர்ஷனி கிரமணார்த்தாய மாத்ருப்பிண்டம் ததாமியகம் இப்போது நான் நான் காரு பங்களா எல்லா வசதியோடு நல்ல கை நிறைய காசு சம்பாதிக்கிறேன் நன்னாக இருக்கேன் இதெல்லாம் நன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் நீ இல்லை நீ மேலே போயிட்ட ஆனால் அது என் கார் எத்தனை ஒரு பங்களா எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் உனக்கு நான் என்ன தந்திருக்கேன் இந்த ஒரு 13வது பிண்டம் தரேன் எடுத்துக்கோமா யாவத் புத்திரோ ந பபதி தவான் மாதுஷ்ய சோசனம் தர்ஷனி கிரவணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாமியகம் பெரிய டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் ஜட்ஜு ஹெட் மாஸ்டர் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு நீ இல்லாட்டா நான் எங்கே ஏது எல்லாத்துக்கும் ஆதாரமான காரணம் நீ அதுக்காக தான் இந்த 14வது பிண்டம் அதற்கு பரி உபகாரமாக உனக்கு என்ன எதனா இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடு ஸ்வல்ப ஆஹாரஸ்ய கரிணி யாவத் புத்திரச்ச பாலக தர்ஷனி கிரமணார்த்தாய மாத்ருப்பிண்டம் ததாம்யகம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் வளர்த்துன்னு உன்னை நீ வருத்தின்ற நீ வேண்டியதை வந்தல் உனக்கு வேண்டியதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் புஸ்தகத்தில் தான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி தன்னலை மற்ற தியாகம் அப்படின்னு ஆனால் நீ பிரத்யமாக அதை பண்ண எனக்காக நீ கிடந்த பட்டினி பத்தியம் எல்லாத்துக்கும் நான் உனக்கு பிரதி உபகாரமாக இந்த 15வது பிண்டம் காத்திரபங்கா பவேன் மாதா மிருத்து ஏ ரவ சம்சய தர்ஷனி கிரமணார்த்தாய மாத்ருப்பிண்டம் ததாம்யகம் நான் ஒரு சுயநலக்காரன் சுயநல விஷமி உன்கிட்டேருந்து நான் உருவாகியிருக்கேன் கருவாகி சின்ன சிறுவனாகி பெரியவனாகி இப்போது வந்து உன்னுடைய மரண வேதனையை வந்து கொஞ்சம் உணர்ந்தவனாக இருந்தால் இந்த கண்ணில் வந்து தண்ணீர் நீரோடு வந்து இந்த 16வது கடைசி பிண்டத்தை நான் கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் தாயே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நான் என்ன உனக்கு இருக்கும்போது உனக்கு சில நிந்தனைகள் பண்ணியிருப்பேன் சில சமயம் கடுசொல் பேசியிருப்பேன் அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சுட்டு இந்த பிண்டத்தை ஏற்றுக்கோ மகாபூதாந்தரஸ் அஸ்தோ மகாமாயா மயஸ்ததா சர்வபூதாத் மகத்சைவ தஸ்மை சர்வாத்மனே நமக எல்லா உயிர்லையும் உள்ளுறையாக இருக்கிற மகா விஷ்ணுவானவன் மாயையாக இருக்கான் சர்வபூதாத்மாவும் இருக்கான் அந்த விஷ்ணு அந்த சர்வாத்மனை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் பகவத் பாதார்ப்பண்ண இந்த ஸ்லோகங்களை சொல்லி பிண்டம் வைக்கிறான் அதை அடியன் பார்க்க நேர்ந்தது பார்க்கும்போது ஒரு ஒரு கயாஸ்ராதம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ஒத்தொத்தரும் ஒரு ஒரு இந்துக்களும் அங்கே போய் நம்மளுடைய நீர்த்தார் கடனை செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி இந்த மகா பெரியவாள் ஆதிசங்கரர் பகவத் பாதால் பண்ண இந்த ஸ்லோகங்களை நினச்சிண்டா படித்தா நம்மளுடைய செய்கைகளை செய்தா கண்டிப்பாக இந்த மலையபக்ஷ காலத்தில் பித்ருபக்ஷம் பண்ணின்னு இருக்கோம் அவளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும்